டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பரமபதம் விளையாட்டு ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷாவோட 60th மூவி. இந்த படத்தை நம்ம வந்து த்ரிஷாக்காகவே பாக்குறோம்டா அப்படின்னு போயிட்டு உக்காந்தோம்னா, டே த்ரிஷாக்காக வந்த எங்களை இப்படி போய் படுத்தி வச்சிருக்கீங்களே, த்ரிஷாவே பாவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல. பேசிக்கா இந்த மூவி வந்து போன பிப்ரவரி 2020 பிப்ரவரியே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம். சம் ரீசன்ஸ்க்காக தியேட்டர் புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா தியேட்ரிக்கல் ரிலீஸை கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல ப்ராப்பர் பாலிடிக்ஸ் உள்ள இது த்ரில்லர் மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகல. என்ன மூவியோட ஸ்டோரி அப்படின்னா வந்து, த்ரிஷா வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க, அவங்க ட்ரீட் பண்ற பேஷண்ட் வந்து ஒரு HCM. சோ இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா நடக்குது, அவர் உள்ள வச்சு கொண்டுடுறாங்க. சோ அதை யார் கொண்டா அப்படிங்கிறது வந்து த்ரிஷாக்கு தெரியும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இது யார் வந்து எக்ஸாக்டா இந்த மூவியோட வில்லன், இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து நான் கூட கொஞ்சம் சஸ்பென்ஸா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா படத்துல வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஸா எல்லாம் இருக்காது. பச்சையா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்டோரி, இவ்வளவுதான் நடந்திருக்கு, இதுக்கு இவ்வளோ சீனு அப்படின்ற மாதிரி. அப்பப்போ வந்து அப்பலோ அதுக்கப்புறம் அம்மா இவங்களெல்லாம் கண்ணு முன்னாடி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டோட்டலி வந்து இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் தான் அப்படின்னு நான் சொல்லணும். இதில் நடிப்பை பொறுத்தவரையிலையும் வந்து காஸ்டிங் ட்ரூவில் வந்து த்ரிஷாவோட வெயிட்டேஜ்க்காக நம்ம பார்க்க போனோம்னா, த்ரிஷாவை விட கூட இருக்க எல்லாருமே வந்து போட்டி போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. த்ரிஷாவை வந்துட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ண விடுங்கடா, ஆனால் இந்த ஹீரோயினிடா அந்த படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து முக்கால்வாசி மூவியும் வந்து நமக்கு மூவ் ஆகுது. இந்த படத்தில் த்ரிஷாக்கான ஸ்கோப்பே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதர் ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நந்தா இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப்க்கு மேல வந்து ஒரு ஐட்டம் சாங் கொடுத்து வந்து ஹாஃப் ஹீரோ மாதிரி ஒருத்தர் உள்ள எடுத்துட்டு வருவாங்க அவரு. அதுக்கப்புறமா வந்து ரிஷிரஜ் வந்து இதுல இருக்காரு. அண்ட் அவர் வர ஸ்லாட்லாம் தெய்வமே, அவர் நார்மலாவே சில படங்கள்ல வந்து டீசென்ட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல யார் அவருக்கு டயலாக் எழுதி கொடுத்தாங்க, இல்ல ஏன் இந்த மாதிரியான ஒரு மேனரிசம்லாம் அவரை ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மூவியில அந்த த்ரில்லர் அப்படிங்கறத ஃபீல் பண்ணி பாக்குறத விட்டு நம்ம சீனுக்கு சீன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சிரிச்சிருவோம் குபீர்னு. அதுக்கு டயலாக் டெலிவரி காரணமா இருக்கலாம், இல்ல அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு மேனரிசம் கூட வந்து காரணமா இருக்கலாம். நமக்கு அந்த இன்டென்சிட்டி வந்து எந்த பாட்லையும் வந்து கன்வேவே ஆயிருக்காது. ஸ்கிரீன் பிளே வைஸும் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். டெக்னிக்கலி சில சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஷார்ட் பண்ணியிருந்தாங்க, சில சீன்ஸ்லாம் வந்து இப்போலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க கூட இதை விட பெட்டராக எடுப்பாங்க, ஏன் இவ்வளோ கிளேஷியாவே எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சப்ளாக த்ரூ அவுட் த மூவி நம்மளால் பார்க்க முடியும், ஒரே ஒரு ஐட்டம் சாங் இருக்கும், அதை ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ஹீரோட இன்ட்ரோடக்ஷனுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட மேனரிசம் இது எல்லாமே வந்து யாரையோ இமிட்டேட் பண்ண அவர் ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கே தவிர பல இடங்களில் வந்து நாமளே வந்து இரிட்டேட் ஆகிடுவோம். ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி என்னமோ கன்வே பண்ண வந்துட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. த்ரிஷாக்காகவாது இந்த படத்தை பார்க்கலாம்னா த்ரிஷாவையும் பர்ஃபார்ம் பண்ண உடலை, அப்புறம் ஏங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து த்ரிஷாவோட ஃபேன்ஸ்லாம் வந்து குமுறுறாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. பரமபதம் விளையாட்டு பிலோ ஆவரேஜ் மூவி, பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம பல சீன்களை வந்து அப்படியே ஓட்டி ஓட்டி ஓடிடியில் இருக்கிறதுனால பார்த்துட்டு மூவிக்கு எடுகார்டு போட்டு போயிடலாம். அந்த 2 hours மூவியை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.